ஸ்ரீகுருப்போ நம. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2022, தமிழ் மாதம், சுபக்ருது வருடம், உத்தராயண புண்ணிய காலம், ஆனி மாதம், 21ஆம் தேதி. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது கடைசியாக ஒரே ஒரு நட்சத்திரம் தான் இருக்குது. அந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயம் எப்படி இருக்குது? புதனின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய நட்சத்திரம். அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல புத்தி கூர்மை, நல்ல படிப்பில் ஆர்வம், இதெல்லாம் சற்று அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. மென்மையான மனது இருக்கும், குழந்தை போல மனது. சட்டுன்னு காயப்பட்டுடுவாங்க எந்த விஷயத்தை சொன்னாலும். அந்த மாதிரி ஒரு குழந்தை மனது, இரக்க குணம் அதிகம் இருப்பவர்களாக இவர்கள் இருப்பாங்க. பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும், சாமர்த்தியமாக பேசுவாங்க. எப்படி பேசினா காரியத்தை சாதிக்கலான்னு தெரிந்து பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. சமயோஜித புக்தி நன்றாக இருக்கும், அதுவே பாதி இவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். எந்த நேரத்தில் எது பண்ணணும் அப்படிங்கிற அறிவு இவங்களிடத்துல பொதுவாகவே அதிகமாக இருக்கும். இளமையான தோற்றத்தோடு இவங்க எப்போதும் காணப்படுவாங்க. உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பிறருக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். நல்ல கனிவாக பேசுவீங்க, இனிமையாக பேசுவீங்க, சந்தோஷமாக பேசுவீங்க. விட்டடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பிறரை மனமகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களை நீங்கள் அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. சாதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் மனதில் அதிகமாக இருக்கும். இப்போது ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. எல்லாம் விரும்பினதை வாங்கி நம்ம வந்து சந்தோஷம் அடையணும் அப்படின்ற ஆசை இவங்களிடத்துல எப்போதும் இருக்கும். மற்றவர் நலனுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சுயநலமாக இல்லாமல் கொஞ்சம் பொதுநலமாகவும் யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அனுபவ அறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மன உறுதியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இவர்களுக்கு காணப்படும். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. பெற்றோர்களை அதிகம் நேசிக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசிப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுன்னா இவங்களால் தாங்கவே முடியாது. அந்த அளவிற்கு நண்பர்களிடம் அதிகம் பழகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் கோபம்னு வந்துட்டால் அப்போ தான் வார்த்தைகளால் காயப்படுத்துவாங்க. எந்த இடத்துல பாசமும் அன்பும் இருக்கோ அதே இடத்துலேருந்து தான் இந்த கோபத்தின் வார்த்தைகளும் வரும். வார்த்தையினால் கொஞ்சம் காயப்படுத்திடுவாங்க கோபம் வந்தால். சோதனைகள் வந்தாலும் மன உறுதியோடு செயல்படக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அடுத்து ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த குணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதீத தெய்வ பக்தி இவங்களுக்கு எப்போதும் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். அதற்காக நிறைய சேவைகள்லாம் செய்வாங்க. பிறரிடத்தில் ரொம்ப அன்பாக பழகுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இரக்க குணம் இவங்களுக்கு இருக்கும். இனிமையான வார்த்தைகள் பேசுவாங்க. ஆறுதலான வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. சுயமாக உழைத்து முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அடுத்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவங்க பார்த்திங்கன்னா, அமைதியை விரும்பக்கூடியவர்கள். ரொம்ப சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. உதவும் உள்ளம், எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. இவங்கக்கிட்ட ஹெல்ப்னு போய் நின்னால் தனக்கு இல்லைனாலும் இவங்க தான தர்மங்கள் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் இருக்கும். அவங்களுக்காக நிறைய நேரம் செலவழிப்பாங்க. குடும்பத்தை முன்னேற்றணும் அப்படின்னே நிறைய இவங்க வந்து சம்பாதிப்பாங்க. நீதி, நியாயம் இந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. ஆன்மீக நாட்டமும் பார்த்திங்கன்னா இவங்களிடத்துல அதிகரித்து காணப்படும். இப்போது நம்ம 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைக்கி இப்போது இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான சூரியோதயம் காலை 5:47 மணியளவில் இன்றைய கிழமை, செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை 10:30 வரை, அதன் பின் உத்திரம் நட்சத்திரம். திதி சுக்லபக்ஷ சஷ்டி, இரவு 7:28 வரை, அதன் பின் சுக்லபக்ஷ சப்தமி. கரணம் கௌளவ கரணம் காலை 7:04 மணி வரை, அதன் பின் தைத்தூலை கரணம் 7:28 வரை, அதன் பின் கரசை கரணம். யோகம் வியாதிபாதம் யோகம் மதியம் 12:16 வரை, அதன் பின் வரியான் யோகம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்களை இப்போ பார்க்கலாம். அபிஜித் முகூர்த்தம் காலை 11:48 மணி முதல் 12:39 மணி வரை.
அமிர்த காலம் மறுநாள் காலை 4:10 முதல் 5:51 வரை, நல்ல நேரங்கள் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை 3:27 முதல் 5:03 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:37 வரை, குளிகை காலம் மதியம் 12:13 முதல் 1:50 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் மரண யோகம் காலை 10:30 வரை, அதன் பின் சித்த யோகம். இன்று வடக்கு சூலம், இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன். சூரியன் இருப்பது ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம், புதன் இருப்பது செவ்வாயின் மிருகசீரிஷ நட்சத்திரம். சிம்மத்தில் சந்திரன், சந்திரன் இருப்பது சூரியனின் உத்திரம் நட்சத்திரம். இதே நட்சத்திரத்தில் சந்திரன் மாலை 4:52 அளவில் கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறார். துலாத்தில் கேது, கேது இருப்பது குருவின் விசாகம் நட்சத்திரம். கும்பத்தில் சனி, சனி இருப்பது செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரம். மீனத்தில் குரு, குரு இருப்பது சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரம். மேஷத்தில் ராகு மற்றும் செவ்வாய், ராகு இருப்பது சுக்கிரனின் பரணி நட்சத்திரம், செவ்வாய் இருப்பது கேதுவின் அஸ்வினி நட்சத்திரம். ரிஷபத்தில் சுக்கிரன், சுக்கிரன் இருப்பது சந்திரனின் ரோகிணி நட்சத்திரம். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையும். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தேக பலம் கிடைக்கும், நல்ல உற்சாகத்தோடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா புதிய பதவிகள்லாம் கிடைத்து அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நல்ல வெற்றிகரமாக நீங்கள் வந்து மன உறுதியோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போராட்டத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்றைய தினம் நீங்கள் வெற்றி காண போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா மிகவும் கடினமான முயற்சிகளாக இருக்கும் இன்றைய தினம். எந்த ஒரு சவாலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் சுலபத்தில் விட்டு கொடுக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் இருந்து ஜெயிச்சு ஒரு பெருமையோடு இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் அங்கே சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பூர்வீக வழியில் நல்ல ஆதாயங்களும் பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. குழந்தைகள்னாலையும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் ஏற்பட போகுது. அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை அதிகரித்து காணப்படும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் ஒரு தெளிவு இன்றைய தினம் பிறக்கும். இன்று விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் மிகுந்த நாளாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சாதுரியம் இன்றைய தினம் சற்று அதிகமாக இருக்கும். பேசியே காரியத்தை சாதிப்பீங்க, விடாப்பிடியாக இருப்பீங்க இன்றைய தினம் ஒரு விஷயத்தில். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த விஷயத்தினால உங்கள் மேலே கடுப்புகள் ஏற்படலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷயத்துக்கு ரொம்ப உறுதியாக இன்றைய தினம் இருந்து செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பேச்சில் கொஞ்சம் கனிவாக பேசுங்க. உங்களுக்காக நீங்கள் பேசிக்கிறீங்க, நல்லது தான் பேசுகிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் பொழுது எதிர இருக்கவங்க சட்டுன்னு காயமடைஞ்சிருவாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இன்றைய தினம் திறன்பட இருக்க போகுது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அனுசரித்து போகணும். பண ரீதியாக நல்ல அற்புதமான பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட போகுது. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனநிறைவு உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்று மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, இன்னைக்கு மிதுனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா துரு துரு துருன்னு ஒரு இடத்துல உட்காராமல் நித்தமும் வேலை செஞ்சிட்டே இருக்க போகிறீங்க. ஏதோ ஒரு வேலை, மனசோர்வு உடல் சோர்வு இரண்டுமே இருக்காது. நல்ல தெளிவான சிந்தனையோடு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும்.
வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. நல்ல மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இன்றைக்கி சூழல்கள்லாம் இருக்கும். தொழில் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது. ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தேகபலம் கிடைக்கும். அதனால் ரொம்ப நாளாக செய்யாத காரியங்களெல்லாம் இன்றைய தினம் முயற்சி செய்வீங்க. சோம்பேறித்தனத்தினால் இதெல்லாம் செய்யாமல் வச்சுருந்துருப்பீங்க. அதையெல்லாம் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலான்ற ஆர்வங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்குது. இளைய சகோதரர் வழியில் நல்ல ஆதாயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியாக சிறுதூர பிரயாணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. பிரயாணத்தினால ஆதாயங்கள் தான் உங்களுக்கு அதிகரித்து காணப்பட போகுது. மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழ் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று எதிர்ப்புகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனக்கலக்கம் அப்படிங்கிறது சற்று வந்து போகும் இன்றைய தினம். இன்று துர்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பேச போக அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்றைய தினம் நீங்கள் சந்திப்பீங்க. ஏண்டா இந்த விஷயத்தை நான் பேசணும் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனத்தோடு நீங்கள் பேசுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடுமையான சொற்கள் அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுக்கு சில ஈகோ ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படும் உங்கள் ஃபேமிலியில். நான் சொல்கிறத தான் நீ கேட்டாகணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே உறவுகளிடையே ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், பிரிவுகள் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்திடலாம். அதே மாதிரி பணத்தை கவனமாக நீங்கள் வந்து செலவுகள்லாம் செய்யுங்க. வீண் செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேணாம். சேமிக்க முடிந்தால் சேமிக்கலாம், இல்லை அப்படின்னா செலவுகள் குறைத்து கொள்ளலாம். கையில் பணம் தங்கிறது அப்படிங்கிறது சற்று கடினமாக இருக்கும் இன்றைய தினம். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதி நிலவும். இருந்தாலும் நீங்கள் வாக்குவாதங்கள் அப்படின்னு செய்ய போனீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மற்றபடி தொழில் ரீதியாக சிலருக்கு சிறுதூர பிரயாணங்கள், கடல் தாண்டின பிரயாணங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் சற்று குறைவாக காணப்படும் இன்றைய தினம். பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்காது. ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் மனதில் ஏற்படும். பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, நல்ல உயர்வான நாளாக சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அமையப் போகுது. சிந்தனை தெளிவு அப்படிங்கிறது நல்ல முறையில் இருக்கும். எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் அந்த குழப்பம்லாம் இன்றைய தினம் நீங்கள் சரி செஞ்சுக்குவீங்க. நீங்களாகவே யோசித்து அதற்கான வழிகளையெல்லாம் கண்டறிஞ்சு கொள்ளுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பெரிய மனிதர்கள் இல்லை வந்து உயர் பதவியில் இருக்கவங்க இவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள்லாம் இன்றைய தினம் ஏற்பட போகுது. வியாபார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களின் நட்பால் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், போட்டிகள் இதை எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உயர் பதவிகள் வகிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பதவியுடைய அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைய தினம் கிடைக்கும். அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அதனால் அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு அற்புதமான ஆதாயத்தை காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தந்தை வழியிலையும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான லாபங்களும் ஆதாயங்களும் ஏற்பட போகுது. மகர் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது மனதில் அதிகமாக இருக்கும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வான நாளாக இன்றைய தினம் அமையப் போகுது. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். இன்று சூரியனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தொலைதூர பிரயாணங்கள், கடல் தாண்டின பிரயாணங்கள் ஏற்படும். சில சங்கடங்கள், ஏதோ ஒரு சங்கடங்கள் தொழில் ரீதியாக இருந்துகிட்டே இருக்கும். எதுவும் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய செயல்பாடுகளே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவான செயல்பாடுகளாக இருக்காது. ஒரே வேலையை நீங்கள் திருப்பி திருப்பி செய்கிற மாதிரியான சூழல்கள்லாம் ஏற்படும். பொறுப்புகள்லாம் வகிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரியான ஆணைகள் இடும்பொழுது உங்களுக்கு கீழே இருக்கவங்க
சரியாக செயல்படாம செயல்பட மாட்டார்கள். அதனால சின்ன சின்ன சங்கடங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில தொழில் ரீதியான சங்கடங்கள் சந்திக்க நேரிடலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகரித்து காணக்கூடும் சிலருக்கு. உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் மனப்பதட்டம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இன்றைய நாள் இருக்குது. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள்லாம் இன்றைய தினம் ஏற்படும். இன்று சிவ வழிபாடு செய்யும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு ஏற்றமான நாளாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது இன்றைய தினம் உங்கள் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சொல்ல அப்படியே கேட்டு நடக்கிற மாதிரியான சூழல்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. அதனால் உங்களுடைய ஆளுமை திறன் என்ன அப்படின்னு நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய நாளாக இன்றைய தினம் நிறைய பேருக்கு அமையப்போகுது. பொறுப்புகள் அதிகரிக்கும், நிறைய பேருக்கு உயர் பதவிகள் கிடைக்கும், இந்த மாதிரியான சூழல்கள் நிறைய பேருக்கு அமையப்போகுது. அதே மாதிரி அரசாங்கத்தினால ஏதாவது ஆதாயங்கள்லாம் வரணும் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் கைவந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தந்தை வழியிலையும் அனுகூலங்கள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அதிகரிக்கும். திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் கை கூடி வரும். இதற்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன கவனம், எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் கவனம் கொஞ்சம் அதிகமாக அதில் நீங்கள் போடணும். அப்போ தான் தடைகள் நீங்கும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன தாமதங்கள் தடைகள் அவர்களுடைய செயல்பாடுகளில் இன்றைய தினம் ஏற்படும். துர்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஏதோ ஒரு மறைமுக போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கேருந்து ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் தொழில் ரீதியாக இன்றைய தினம் நீங்கள் காண நேரிடலாம். உங்களுடைய செயல்பாடுகள் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க, நல்ல திட்டமிட்டு செயல்படுவீங்க. செயல்பாடுகளில் ஏதோ ஒரு சின்ன குறைபாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஒரு மன நிறைவான நாளாக இன்றைய தினம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் சிலருக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக நிறைய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் தேடி வரும். மாற்றத்திற்கான நாளாக இன்றைய தினம் இருக்கும். கூட்டுத்தொழில் வியாபாரத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு. இல்லை வந்து பிஸ்னஸே வேறு பிஸ்னஸ் மாற்றுறதுக்கான ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இன்றைய தினம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு மனப்போராட்டம் அப்படிங்கிறது இன்றைய நாள் முழுதும் தொடரும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிட்டே இருக்கும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வேலையில் ஒரு நிம்மதியான சூழல் இன்றைய தினம் ஏற்படும். இன்று ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணங்கள் கை கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் அமைதியும் நிலவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மனைவியோடு இருந்து வந்த மன சங்கடங்கள் இதையெல்லாம் நீங்கள் போக்கிக்க முயற்சி செய்வீங்க. இணக்கமான சூழல்கள்லாம் ஏற்பட போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய நண்பர்கள் இன்றைக்கு உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை மூலமாக நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சுயதொழில் வியாபாரங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைத்ததுனால கூட்டுத்தொழில் வியாபாரம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இன்றைய தினம் கிடைக்க போகுது. அதே மாதிரி புதிய புதிய முயற்சிகள் செய்யறதுக்கான சூழல்கள்லாம் உங்களுக்கு அமையப்போகுது. உங்கள் சிந்தனையில் ஒரு தெளிவும் ஒரு மாற்றமும் ஏற்பட்டு ஒரே வேலையை ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வேறு விதமாக செய்யறதுக்கான முயற்சிகள்லாம் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபட்டு ஒரு மாற்றத்தை காண போகிறீங்க. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் சில விஷயங்களில் ஏற்பட்டு மறையும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். செலவுகள் போக கொஞ்சம் சேமிப்புக்கு பணம் கையில் இருக்கிற மாதிரியான சூழல்கள் ஏற்படும்.
உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக ரீதியான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். அதில் நாட்டமும் இன்றைய தினம் சற்று அதிகமாக இருக்கும். இன்று விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, இன்று மாலை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மனப்பதட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும், மனக்குழப்பமாக இருக்கும், எந்த விஷயத்துலேயும் ஒரு ஈடுபாடே இல்லாத மாதிரியான ஒரு போராட்டமான நாளாக நிறைய பேருக்கு இன்றைய தினம் இருக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் மெனக்கெட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு உங்களுடைய முயற்சிகள் அந்த விஷயத்தில் போட்டாலும் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக அந்த விஷயத்தை நீங்கள் முடிச்சிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். மனக்கவலை இன்று நாள் முழுவதும் தொடரப்போகுது. பொறுப்புகள் வகிக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இன்றைய தினம் இருங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. சின்ன குறைபாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே அதுக்கான மருத்துவ தீர்வெல்லாம் பார்க்காதீங்க. மருத்துவரை அணுகி அதற்கான சரியான தீர்வு, சரியான மாத்திரை எது அப்படின்னு கேட்டுட்டு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கொடுக்கணும். பிரயாணத்தின் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலம் அதிகரித்து காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆழமான சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது இன்றைய தினம் இருந்துகிட்டே இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் இன்றைய தினம் கொஞ்சம் இருக்கும். இன்று விநாயகரையும் குலதெய்வத்தையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, உறவுகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உறவுகளிடையே ஏற்பட்டாலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சூழல்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. வாழ்க்கை துணையோடு ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக நல்ல ஆதாயங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. உறுதுணையாக உங்களுடைய ஒவ்வொரு முடிவுகள்லேயும் உங்களுடைய நண்பர்கள் இன்றைய தினம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும், புதிய நண்பர்களின் அறிமுகங்கள். அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்தி முன்னுக்கு வரப்போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதிகரித்து கொள்ள போகிறீங்க. இன்று பார்த்தீங்கன்னா திருமணத் தடைகள் நிறைய பேருக்கு நீங்கி திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகுது. அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். நல்ல சந்தோஷமாக ஃபேமிலியோடு இன்றைக்கி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கும். முடிவெடுக்கும் விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பிரத்யங்கராதேவியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, உங்களுடைய உயர்வுக்கு சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ப்ரமோஷன் கை ஓரலாக ப்ரமோஷன் வந்திருக்கும், கைக்கு ஒரு லெட்டர் வரணும், வந்தால் ப்ரமோஷன் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த லெட்டர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன வகையில் தாமதங்கள் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும். சுலபத்தில் முடிச்சிடலாம் அந்த விஷயத்தை, அதுக்கு இன்னவோ ஒரு நாள் முழுக்க நம்ம வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்கே அப்படின்லாம் நினைக்கிற மாதிரியான சூழல்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகளும் இன்றைய தினம் ஏற்படும். தேக பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும், கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீங்க. மன ரீதியாக நல்ல உற்சாகத்தோடு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் உங்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்காது. அதனால் சில விஷயங்களை நாளைக்கு பண்ணலாம், இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. தாயுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி தாய் வழி உறவுகிட்ட தேவையில்லாத பகைமை உணர்வு அப்படிங்கிறத இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் செய்யும்போதும் அதுக்கு கூட ஏதாவது ஒரு போட்டிகள் இன்றைய தினம் தோன்றும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு
அவர்களுடைய செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.